ஹை ஹை எவ்ரி ஒன், பேங்க் நிஃப்டி அதோட ஒரு குயிக் ஓவர்வியூ பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீக் வரைக்கும் பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப டவுன் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தது. ஸோ கரண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட லிட்டில் பிட் கொஞ்சம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு. அதுக்கான ரீசன் சொல்லிட்டேன், ஏன்னா ஏற்கனவே வந்து ரொம்ப இறங்கியிருந்ததுனால, ஒன்று ஷார்ட் கவரிங் அண்ட் தென் இந்த வேல்யூவேஷன் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கிறதுனால நிறையா நியூ பையர்ஸ் வந்து பேங்க் நிஃப்டி சைடு கொஞ்சம் திரும்பினதுக்கான ரீசன். இப்போ இதுவே நமக்கு கிரேட் எக்ஸாம்பிள். ஆக்சுவலாக வந்து இந்த பொசிஷன் தான் வந்து நிஃப்டி வந்து இந்த வீக்கோட ஓப்பனிங். ஸோ இதுக்கு கீழே தான் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு, பட் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே இருக்குது. ஸோ இவ்வளோ தான், இந்த சிம்பிளாகவே வந்துட்டு கொஞ்சம் நிஃப்டியோட பேங்க் நிஃப்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிறக்கான வியூ. பட் இது கரண்ட் வீக்குக்கு தான், நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓவரால் வந்து பேங்க் நிஃப்டி வந்து வீக்காக தான் இருக்குது. அதில் வந்து இந்த வீக் கொஞ்சம் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ இது வந்து ஓவரால் வியூ இல்லை. ஸோ இப்போ திரும்பும் போது மறுபடியும் திருப்பி மறுபடியும் நிஃப்டியை கீழே கொண்டு வர்றதுக்கு இது கூட திருப்பி மறுபடியும் ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இப்போது நம்ம இந்த லெவல் பிரேக் அவுட் பண்ணியாச்சு. இந்த ஜோன் இதுக்குள்ளே தான் கொஞ்சம் கன்சாலிடேஷன் நடக்கிற மாதிரி கிளியராக தெரியுது. அதாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா 31,800 மேலே வந்து 32 இந்த 370 அப்படிங்கிற ஜோன். இன்றைக்கி கூட பாருங்கள் கிளியராக இந்த ஹை கிட்டத்தட்ட இந்த கேப் வந்து இப்போ ஃபில் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இந்த லாஸ்ட் இதோட லோ. அதுக்கப்புறம் இந்த கேப்பை இன்றைக்கி தான் போய் ஃபில் பண்ணியிருக்கு. கரெக்டாக வந்து இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டு வந்துட்டோம் அந்த 370 அப்படிங்கிற லெவல். ஸோ இதுக்கப்புறம் இனி கீழே வரலாம். ஏன்னா வந்து இப்போ இந்த கேப்பை விட்டுட்டு கீழே போயிருந்தால் தான் மறுபடியும் திருப்பி மேலே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இதனால் கன்ஃபார்மாக கீழே போகமானா அது அர்த்தம் கிடையாது. பட் ஆனால் கேப் ஃபில் பண்ணிருச்சு வந்துட்டு. ஸோ இதுக்கப்புறம் இந்த 370 இதுக்கு மேலே வந்து கிளியர் ட்ரேட் பண்ணால் தான் நம்ம இதுக்கப்புறம் வந்து இந்த 32,800 அப்புறம் இந்த நம்ம பழைய லெவல் 33,330 அந்த ஜோன்லாம் வந்து பார்க்க முடியும். கீழே வந்து இப்போ இந்த 820 அட் த மேக்ஸ் இந்த 650 அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ராங்கஸ்ட்டு பேஸ். இது கட் பண்ணிச்சு அப்படின்னா 250 அண்ட் தென் ஃபைனலாக இந்த 940 வரைக்கும் போகலாம். ஸோ இந்த வீக் ஒரு புது லெவல் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ மற்றது எல்லாமே நம்ம ஆல்ரெடி போட்டிருந்தது தான். ஸோ எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த ஜோன். ஸோ இங்கே தான் ஓரளவு சப்போர்ட் எடுத்திருந்தது. ஸோ இந்த 30,620 அப்படிங்கிற ஒரு லெவலில் கிளியர் சப்போர்ட். அதே மாதிரி இங்கே ஒரு மைல்டு சப்போர்ட் கொடுத்துருக்கு 440 அப்படிங்கிற ஜோன். ஸோ பேங்கிங் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் மிக்சடாகவே தான் இருந்தது. மாறி மாறி வந்துட்டு ஐசிஐசிஐ வந்து ஒரு ரெண்டு நாள் வந்து ஃபஸ்ட்டு அதுதான் வந்து ஓரளவு அந்த டேர்ன் அவுட் பண்ணுச்சு. பட் இருந்தால் கூட அது வந்து கண்டினியூ பண்ண முடியலை. அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ரேலி பண்ண முடியலை. இப்பொழுதைக்கு அந்த 560 அப்படிங்கிற லெவலுக்கு மேலே இருக்குது. இது ஹோல்ட் ஆனால் தான் அந்த 590 லெவல். பட் முடியலை, அவ்வளோ தூரம் வந்து மார்க்கெட்னால் அதை எடுத்துகிட்டு போக முடியலை. ஸோ நேற்று ஓரளவு இந்த 560 அப்படிங்கிற லெவலில் உடச்சிருச்சு. பட் இருந்தால் கூட பாருங்கள் இந்த ஈவன் இந்த 580 இதெல்லாம் கட் பண்ணால் தான் நம்ம இந்த 590 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். பட் ஹோல்ட் பண்ண முடியலை. அதனால் HDFC பேங்க்கு ரிசல்ட்டு அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் மூவ் வந்து பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் வால்டைலாக இருக்கும், ஏன்னா ஆல்ரெடி வந்து ஓரளவு ஏறிச்சு இந்த ஸ்டாக் வந்துட்டு. ஸோ லிட்டில் பிட் நெகட்டிவ் அண்ட் தென் பாசிட்டிவ் ரெண்டு சைடுமே வந்து ட்ராக் டவுன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ ஓரளவு ஹோல்ட் பண்ணுது. இந்த பாருங்கள் இந்த 1450 இந்த உடைக்கணும். இதை உடைச்சாதான் நம்ம 1500 நாளைக்கு, அப்படி இல்லைன்னா கீழே வந்து 1400 உடைச்சதுன்னா 1350 ஈஸியாக கீழே வர்றதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது வந்துட்டு மண்டே அன்னைக்கு. அண்ட் தென் கொட்டாக் பேங்க் கொஞ்சம் ரெண்டு மூணு நாளாகவே கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருக்குது. அந்த ஸ்டாக் கொஞ்சம் மார்க்கெட் அதாவது பேங்க் நிஃப்டி நெகட்டிவாக இருக்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்த ஒரு ஸ்டாக் அது வந்துட்டு. பட் அதனால் ஹோல்ட் பண்ண முடியல. ஈவன் ஆக்சிஸ் பேங்க்கும் அதே தான் பாருங்கள் 670 அந்த ஜோன் கரெக்டாக அங்கேயே நிற்கிது. அந்த 670 ஹோல்ட் பண்ணால் தான் நெக்ஸ்ட்டு ரேலி. அதில் மேலே அதுக்கு மேலே எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் 700 அண்ட் தென் 730 லெவல்ஸ். ஸ்டேட் பேங்க்குமே அந்த 340 லெவல். ஸோ எல்லாமே ஓரளவு அந்த லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ணி தான் க்ளோஸ் ஆகிருக்கு. பார்ப்போம் இது எந்தளவுக்கு நெகட்டிவ் ஆகுது அப்படின்றது வந்து மண்டே தெரியும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக தெரிஞ்சிச்சு இந்த 340 அப்படிங்கிறது தான் இதுக்கு அடுத்த இம்பார்ட்டண்ட் லெவல். அதை கட் பண்ணி கிளியராக க்ளோஸ் பண்ணிட்டோம். மேலே இனிமேல் 350 இந்த ஜோன் கூட போகிறதுக்கு வழி இல்லை.
அண்ட் தென் 370 ஃபைனலாக தான் 385, அதாவது 360 ஃபஸ்ட்டு அண்ட் தென் 70 385. பட் இதில் இதுக்கெல்லாம் வந்து மொதல் இந்த 350 அண்ட் தென் 360 லெவலில் உடைக்கணும். கீழே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 340ங்கிறது ஒரு நல்ல லெவல் தான், பட் அதை ஹோல்ட் பண்ண முடியலை. ஸோ இது திருப்பி மறுபடியும் இறங்குச்சுன்னா மறுபடியும் அந்த 320 அண்ட் தென் 310 லெவல், அந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஓகே, கொஞ்சம் பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு இந்த ரெண்டு ஜோன் பார்த்துக்கோங்க. வந்துட்டு இதுதான் டிசைடிங் ஃபேக்டர். கீழே வந்து 832 800, மேலே வந்து 31 800, மேலே வந்து 32 400 லெவல். ஸோ இந்த ரெண்டு ஜோனில் எந்த சைடு டெசிசிவாக உடைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணிக்கோங்க.